ஏ கைஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் வரும்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பிரியார். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தேன், ஓகேங்களா? அதுக்கு நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பதிலும் சொல்லிட்டேன். ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு அந்த பதில் சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வீடியோவாக நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த கேள்விகளுக்கு வீடியோவாக நம்மளோட சேனலில் போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த அந்த கேள்வியுடைய நபர்கள் மாதிரி நிறைய நபர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, அதே கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த கேள்விகள் அந்த பதில் வந்துட்டு போய் சேருமென்ற ஒரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஒரு சில கேள்விகள், ஒரு நாலஞ்சு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, வேறு வேறு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் வந்து நம்ம கொடுத்துட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டோம், மற்றவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போகிறோம். அதேமாதிரி இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வேறு ஒரு சில கேள்விகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை எடுத்து நம்ம அடுத்து ஒரு வீடியோவை வந்துட்டு மேக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது மூலிமா வந்துட்டு நிறைய பேருக்கு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு கிடைக்கும்ன்ற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம இதை செயல்படுத்துகிறோம், ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராச்சும் வந்து நீங்கள் அப்படியே மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம், அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நபர் வந்துட்டு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை, அதாவது வேர்க்கடலை வந்துட்டு கொடுத்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்துட்டு கேட்டிருந்தார். இதை மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். நான் அந்த நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதை பார்த்து கேட்டிருக்கார் போல். ஸோ வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஓகேங்களா? புரத சத்தும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு நீங்கள் கொடுக்கலாம், தண்ணியில் ஊற வச்சு. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை, ரா வேர்க்கடலை, அதாவது அப்படியே வேர்க்கடலை, பச்சையான வேர்க்கடலை காய வச்சுருக்கும் பார்த்திங்களா, அதே நீங்கள் கையில் கூட கொடுக்கலாம் அது டைம் கிடைக்கும் போது, ஓகேங்களா? ஸோ இதுவும் இது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? இதுவும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்காகவும் கொடுக்கலாம், இல்லை வெறும் பருத்தி கொட்டையும் வேர்க்கடலையும். இது வந்துட்டு டெய்லி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5 கிலோ கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு வளர்க்குற ஆடுகளுக்கு, கெட ஆடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு, ஓகேங்களா? இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம், அவர் கேட்டதுக்கு வந்துட்டு இது ஒரு பதில். தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் அதிக அந்த வேர்க்கடலையாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துடக்கூடாது, ஏன்னா வயிறு வந்துட்டு உப்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். இது வந்துட்டு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. புண்ணாக்காக கொடுக்கும்போது தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அது எது அது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பாரு, வேர்க்கடலை புண்ணாக்காக இருந்தாலும் சரி, பருத்தி கொட்டை புண்ணாக்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? வெயிட் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆடு குட்டி போட்டவுடன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆடு குட்டி போட்டவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஆடு குட்டி போட்டவுடனே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலே நான் மோஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், அதிலே கவர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது ஆடு குட்டி போட்டவுடனே பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடு குட்டி போட்டோன்னா அந்த தொப்புள் கொடியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பராமரிக்கணும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 1 இன்ச்சு வந்துட்டு விட்டு கீழே ஒரு கட்டு போட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் குடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டின்ச்சர் வந்துட்டு கொடுக்க தடவணும், ஓகேங்களா? பிளாக் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டின்ச்சர் அதை தடவணும். அதை தடவி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை பராமரிக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு துணி போட்டு அந்த வயிறு ஃபுல்லாகவே வந்துட்டு கட்டணும், ஓகேங்களா? அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் போய் சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக ரீசெண்டாக போட்ட வீடியோவில் வந்துருக்கும் டெட்டனாஸ் நோயை வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த நோயில் வந்துட்டு இதனால தான் டெட்டனாஸ் நோய் வரும், ஓகேங்களா? அதனால் குட்டி போட்டோன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டெட்டனாஸ் நோயிலேருந்து நீங்கள் வந்துட்டு தவிர்க்கலாம், ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதனால் கம்பல்சரி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஆடு குட்டி போட்ட உடனே பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒன்று, ஓகேங்களா? அதனால் பிரதர், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு க்ளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும், ஓகேங்களா? ரீசெண்டாக இப்போ போட்டிருக்கோம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ, ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பருவம் வராத ஆடுகளுக்கு டேப்லெட் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பருவம் வராத ஆடுகளுக்கு டேப்லெட் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி பருவம் வர்றதுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நீங்கள் யோசிக்கணுங்க. அதாவது ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, இல்லை மாடாக இருந்தாலும் சரி, பருவம் வர்றதுக்கு நாம் என்ன பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு நாடி போடுறது எதுவாக இருக்குன்னா ஆங்கில மருத்துவத்துக்கு தான் நாடி போவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு எடுத்துக்கணும் அப்படின்னா, இல்லை மாடு எடுத்துக்கணும் அப்படின்னா, பருவம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடாக இருந்தாலும் சரி, இல்லை மாடாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும், ஓகேங்களா?
டெய்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயிர் வகைகளையோ இல்லை வந்துட்டு முளை கட்டிய தானியங்களையோ நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கோ இல்லை ஒரு 20 நாளோ நீங்கள் கம்பல்சரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த கட்டத்தில் ஆடு வந்து ஆடுகளும் சரி மாடுகளும் சரி பயிருக்கு வந்துடும். அதேமாதிரி வந்துனா டெய்லியும் கொடுக்குறதுல டெய்லியும் வெறும் வயிற்றுல சோத்து கத்தால் வந்துட்டு கொடுத்துட்டு வரணும் ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டு வந்தாலும் ஆடு மாடுகளும் பருவத்துக்கு வந்துடும் ஓகேங்களா. அதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில டேப்லெட் இருக்கும், நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் சொன்ன அந்த விஷயங்களை டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாவே போதும். அதாவது டெய்லி வகையில் சோத்து கத்தால், அதாவது என்ன மேட்டர்னா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆடு வந்துட்டு ஹீட்டு இருக்கக்கூடாது. அதாவது பாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உடல் வெப்பநிலை வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் ஓகேங்களா. ஆடுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி உடல் வெப்பநிலை எந்த அளவுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பருவத்துக்கு வரும், ஈஸியாக சினையும் வந்துட்டு பிடிக்கும் ஓகேங்களா. அதனால் வந்துட்டு பாடி கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாவே ஆடும் சரி மாடும் சரி ஈஸியாக வந்துட்டு பருவத்துக்கு அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா. டேப்லெட்டை வாங்கி போகணும் அவசியம் இல்லை, அப்படி அவசியம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டாக்டருடைய பரிந்துரையின் படிக்காரம் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று என்ன, இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு கேள்வி கேட்டிருந்தார், எந்த நேரத்தில் எந்த தீவனம் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்குது. அதாவது 10 முதல் 15 கிலோ எடையுள்ள வெள்ளாடு 3 மாத கிடாய் குட்டிகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், காலை முதல் இரவு வரை கொடுக்கப்படும் பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனம் உலர் தீவனம் நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதாவது இது இவர் என்னென்னா 3 முதல் 4 மாத குட்டி அதாவது அடல்ட் ஆடு கேட்குறாரு. நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோவில் அதாவது என்னுடைய வீடியோவில் ஒரு பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா 3 மாத குட்டி பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. அதை நான் இங்கே ஐகான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அந்த அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து டீட்டெயிலாக நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 மாதம் குட்டினா அடல்ட் கோட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ அதோடைய ரிசல்ட்டு அதோட அது அது அந்த அப்போ தான் வந்துட்டு அதோட வெற்றி அதோட இது வந்துட்டு அது அதோட கெப்பாசிட்டி வந்துட்டு அதை அடையும், அதோட மேக்ஸிமம் வெயிட்டை வந்துட்டு அது போய் ரீச் பண்ணும் ஓகேங்களா. அதனால் இந்த டைமில் தான் நீங்கள் அதிகமான ஃபீட் வந்து கொடுக்கணும். நீங்கள் இது அவர் என்ன என்ன கேட்டிருந்தாருன்னா எந்த நேரத்தை கொடுக்கணும்னா கேட்டிருக்காரு. நீங்கள் 3 வேளை கொடுக்கணுங்க, 3 வேளையை ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி கொடுத்தாலும் சரி, அதோட 4 வேளையாக கொடுத்தாலும் சரி, ஆனால் இந்த டைமில் நிறைய ஃபீட் பண்ணணும் ஓகேங்களா. நிறைய வந்துட்டு கொடுக்கணும். ஆடுகளுடைய வளர்ச்சி காலம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அது இந்த 3 to 4 மாச காலம்தான். இந்த காலத்தில் நீங்கள் நிறைய வந்துட்டு கொடுக்கலாம், முக்கியமாக அதிகமாக பசுந்தீவனத்தை வந்துட்டு அதிகமாக நீங்கள் கொடுங்க ஓகேங்களா. இது ஒரு விஷயம் ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கிடா ஆடு ரொம்ப ஒல்லியாக இருக்குது ப்ரோ, பெருகு ஆடு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குறத ரெகுலராக வந்துட்டு நல்லா ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதாவது காலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் அதாவது ரா வேர்க்கடலை அதாவது நல்லா அதுக்கு வேர்க்கடலை கடலையாக இருக்குது பார்த்திங்கன்னா பயிர் பயிர் அந்த பயிர் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஆட்டு கொடுங்க ஓகேங்களா. இது ஒரு வேலை கொடுங்க. அதேமாரி ஈவினிங் அதேமாரி ஒரு கைப்பிடி அளவு 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னாடி ஓகேண்ணா. நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரே நாள் டெய்லியும் வெறும் வயிற்றில் கொடுத்தா கூட போதும் ஓகேங்களா. வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொடுங்க ஓகே. டெய்லி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துட்டு வெறும் வயிற்றில் காலையில் 1 பொடி அளவு கொடுங்க. அதேமாரி நாளைக்கு வந்துட்டு 1 பொடி அளவு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்க கொடுங்க. 2 நாள் ஆச்சா, அதுக்கு மறுநாள் 3வது நாள் 1 பொடி அளவு பருத்தி கொட்டையை கொடுங்க. அதுக்கு மறுநாள் 4வது நாள் 1 பொடி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பருத்தி கொட்டையோட புண்ணாக்கு ஓகேண்ணா. இது வந்துட்டு ரெகுலராக காலில் காலில் ஓகேங்களா. 4 நாளைக்கு 4 பொருள் வந்துடுச்சுங்களா, இதை அப்படியே ரொட்டேஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஷெடியூல் போட்டு. அதேமாரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இதை காலையில் சொன்னேன், மத்தியானம் அப்படியே அதனுடைய தண்ணி புண்ணாக்கு தண்ணி வந்துட்டு கொடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள், இப்போ மொதல் நாள் வேர்க்கடலை காலையில் கொடுத்துருப்பீங்க, அன்றைக்கி மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ ஓகேங்களா அந்த வேர்க்கடலை புண்ணாக்குடைய தண்ணியை நீங்கள் அன்றைக்கி கொடுக்கணும். இப்போ அப்படியே மறுநாள் வந்துட்டு வேர்க்கடலை புண்ணாக்க கொடுத்துருப்பீங்க, அன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கூடிய தண்ணி அன்னைக்கு கொடுக்கணும் ஓகேங்களா, புரியுதுங்களா. அதேமாதிரி அன்னைக்கு அதுக்கு அடுத்த மறுநாள் வேர்க்கடலை புண்ணாக்க இது பருத்தி கொட்டையோட பருத்தி கொட்டையை கொடுத்துருப்பீங்க, அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தண்ணி கொடுக்கணும், வேர்க்கடலை புண்ணாக்கூடிய தண்ணி கொடுக்கணும், புரியுதுங்களா. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கிங்கன்னா வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வந்துட்டு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா. இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது அனுபவபூர்வமாக நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா. ப்ராப்பராக பண்ணணும் எல்லாமே. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சத்துலேருந்து தான் பண்ணணும் ஓகேங்களா. எடுத்தவங்க ஒத்துணும் வந்துட்டு அதிகமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயிறு உப்பிடும். அதனால் பி கேர்ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது ஒரு விஷயம், ஆடு வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை இலை மாயிலை கொய்யா இலை இந்த அருகம்பில் கொடுக்கலாமா, கருவேப்பிலை கொடுக்கலாமா, சிட்டியில் கிடைக்கும் கோஸ் தீவன பொருட்கள் காய்கறிகள் மார்க்கெட்டில் கிடைக்கும் தீவனங்கள்லாம். அதாவது அப்படி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா
அதாவது சிட்டியில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்களை இதெல்லாம் கொடுத்து ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காரு. தாராளமாக வளர்க்கலாம். அதாவது சிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆடு எதை வச்சு ஆடு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈஸியாக வந்துட்டு சொல்லியிருப்பேன் சிட்டியில் எப்படி ஒரு ஆடு வந்துட்டு வளர்க்குறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் ஐகார்டில் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் கூட கீழே போய்ட்டு நல்லா தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பழைய வீடியோவில் தெரியும். ஓகேங்களா? அதாவது கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கோஸோடைய கழிவுகள், காய்கறி கழிவுகளோ, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரச்செடிகளுடைய தழைகளையோ வைத்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஆடுகளை வளர்க்கலாம். அதுவே உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் நான் சொல்ல அதில் நீங்கள் வளர்த்து நான் சொன்னக்கூடிய அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நபர் கிட்ட இருந்தார் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே அந்த ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிட்டிக்குள்ளே இருந்தே வந்துட்டு அது நல்லாவே வளரும். ஓகேங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தலாம், தாராளமாக சிட்டிக்குள்ளே வந்துட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இன்னொரு திருநபர் வந்துட்டு கேட்டிருக்காரு, ஆட்டு கொட்டகைக்கு தரை சிமெண்ட்டு தரை காங்கிரீட் வந்துட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆட்டு கொட்டைகளை வந்துட்டு சிமெண்ட் தரை வந்துட்டு போடலாமான்னு கேட்டு, இது அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ட், அவங்கவுங்களுடைய பொருளாதார சூழலை பொறுத்து வந்துட்டு இது அமையும். கம்பல்சரி போட்டு தான் ஆகணுமானால் அப்படிலாம் கிடையாது, தரைமுறையிலேயே நீங்கள் வந்துட்டு ஆடு வளர்க்கலாம். தரைமுறையில் வளர்க்குறதே ரொம்ப வந்து பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் பரன் மேலே வளர்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு சிமெண்ட் தரை தேவைப்படாது. தரைமுறையிலேயே சிமெண்ட் தரை போட்டு வந்துட்டு ஆடுகளை வளர்க்குறதுக்கு வந்துட்டு அவர் கேட்குறாரு. ஸோ தரையில் வளர்க்குறதுக்கு நீங்கள் சிமெண்ட் தரை போடணும் அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் நல்லாவே இருந்தீங்க அப்படின்னா சிமெண்ட் தரை போட்டுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பரன் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். அதனால் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மாடுக்கும் கன்வெர்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் ஃப்யூச்சருக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு இப்போவே வந்துட்டு அந்த ஹைட்டு நல்லா தூக்கி வந்துட்டு போட்டுங்க. அந்த பேஸ்மெண்ட்டோட அந்த தரையோட ஹைட், ஃப்ளோரோட ஹைட் வந்துட்டு நல்லா தூக்கி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்துட்டு காங்கிரீட் போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அது நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இல்லை இப்போதைக்கு டெம்பரவரியாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேண்டியது இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு வேணால் செலவு தான் ஆகும், அதனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது அவங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? அடுத்து ஒரு நபர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, லிவர் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. லிவர் டானிக் அப்படிங்கிறது பன்றிகளுக்கு கொடுக்கலாம். ஓகேண்ணா? நான் கொடுத்ததில்லை, ஏன்னா நானும் பன்றிகள்லாம் வளர்த்ததில்லை, பட் கொடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாம் அனிமலுக்கு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரோட பரிந்துரையின்படி, அதாவது நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். லிவர் டானிக் அப்படிங்கிறது குடலோடைய ஹெல்த், அதாவது குடலோடைய வலிமையை வந்துட்டு இன்னும் வலிமைப்படுத்தி குடல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீவன அதாவது உணவுகள் இருந்து அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக, குடலுடைய வலிமை திறன் அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய தான் லிவர் டானிக். ஓகேங்களா? அதனால வந்து தாராளமாக எல்லா அனிமலுக்குமே கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மருத்துவர், காலநிலை மருத்துவர் வந்துட்டு அணுகிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இவ்வளோ தான் இந்த கேட்ட கொஸ்டின்ஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் டவுட்லாம் வந்துட்டு சொல்லியிருப்போம். இந்த டவுட்லாம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவும் அந்த கமெண்ட்டை படித்து அதுக்கான பதிலை வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ போகிறது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு போட்டு வந்து இது ஒரு ஐடியா தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் பதில் சொல்கிறது அதை ஒரு பதிலை வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம வீடியோ யூடியூப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கொடுக்குற கமெண்ட் மூலமாக நான் தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி PSFarmers1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயே வந்துட்டு எதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் டவுட் இந்த இந்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து தரமாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் அவங்களுக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை பை. சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.